கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஐபிஎல் பிராக்டிஸ் செஷன்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. நிஷாந்த் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. 18 வயசு தான் ஆகுது, U19 கிரிக்கெட்ல விளையாண்ட ஒரு பிளேயர், அண்ட் U19 வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் இல்லாத டைம்ல கேப்டன்சி பண்ண ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப 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 சூப்பரான ஒரு 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 சம ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்கிற ஒரு பிளேயர் தான். பயங்கரமா விளையாடுவார், ஓகே. பவுலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணுவாரு. அவரை சிஎஸ்கே இந்த வாட்டி நல்லாவே வந்து எடுத்தாங்க. சோ அவர் எடுத்தப்ப எல்லாம் எல்லாருமே பேசினது என்ன அப்படின்னா, டெஃபினெட்லி சான்சஸ் கிடைக்காது, பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த தோரணையில தான் நம்ம எல்லாருமே வந்து பேசணும். பட் ஆனா இப்ப ஐபிஎல் பிராக்டிஸ் செஷன்ஸ் அப்ப பாத்தீங்க அப்படின்னா நிஷாந்த் சிந்துக்கு எக்ஸ்ட்ரா பேட்டிங் டைம் நெட்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம். அதை பத்தி வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட பேசினப்ப என்ன அப்படின்னா, இப்ப ஆப்வியஸ்லி இப்ப இருக்கிறது வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, சோ நிறைய பேர் நெட்ஸ்ல அதிக டைம் தான் விளையாடுறாங்க. ஆனா நிஷாந்த் சிந்துக்கு அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், பட் ஆனா அதிக நேரம் அவர் வந்து பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஸ்ல வந்து அவர் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டோம். சோ ஒரு பிளான் எதுவும் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிஷாந்த் சிந்து ஒரு சூப்பர் பிளேயருங்க. நிஷாந்த் சிந்துவா இருக்கட்டும், இன்னொரு சில பேர் வந்து அஜய் மண்டல், இது மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் சிஎஸ்கேல பயங்கரமா பில்ட் பண்ண போற ஒரு கோர் டீம்ல இவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சோ அதனால மேபி வந்து இது ஒரு ரீசனா இருக்கலாம். பட் ஆனா அவருக்கு நிறைய பேட்டிங் டைம் வந்து கிடைக்குது, நிறைய பேட்டிங் டைம் கொடுக்குறாங்க. தல தோனியோட பயங்கரமான இன்ட்ராக்ஷன்ஸ் அவர்கிட்ட வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட வந்து நான் நியூஸஸ் கலெக்ட் பண்ணேன். ரொம்ப பயங்கரமா விளையாடுறாரு, லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வேற, ஓகேவா. சோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ் என்னைக்குமே ஒரு டீமுக்கு. இவர் கொஞ்சம் அப்படி இருக்காரு, ஒரு ஒரு மாதிரி ஃபீல்டிங் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப இது இருக்கா. அதே மாதிரி நெட்ஸ்ல நிறைய தோனிக்கு பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு இம்ப்ரெசிவ் கிரிக்கெட்டர் தாங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. டீம்ல எடுத்திருக்க எல்லா யங்ஸ்டர்ஸுமே இம்ப்ரெசிவ் கிரிக்கெட்டர், இம்ப்ரெஸ் பண்ணதுனால தான் அவங்க சிஎஸ்கேல இருக்காங்க. அதுவுமே நம்ம வந்து இது பண்ணோம். இந்த வாட்டி கொஞ்சம் யங் டேலண்ட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பட் பெஞ்ச் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கேட்டகரி எப்பவுமே வந்து இருக்கு. பட் நம்ம அப்படியுமே யோசிக்க முடியாது, மேபி இந்த இயர் அவங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு 50 ராயுடு அடுத்த வருஷத்துல இருந்து இருப்பாரான்னு தெரியல, ஒரு MS தோனி அடுத்த வருஷத்துல இருந்து இருப்பாரான்னு தெரியல, இல்ல அடுத்த வருஷம் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா எத்தனை பேரை கழட்டி விடுவாங்கிறது வந்து தெரியல. சோ இந்த நேரத்துல ஒரு யங் கோர் அவங்க பில்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றப்போ டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா சில டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துதான் ஆவாங்க. அதுல ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம சிஎஸ்கேல எவ்வளவோ பேரை சொல்லலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின்ல ஆரம்பிச்சு ருத்ராஜை கோட் வரைக்கும் பல கிரிக்கெட்டர்ஸ பயங்கரமான இடத்துக்கு கொண்டு போனவங்க தான் சிஎஸ்கே. மேபி 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 நிஷாந்த் சிந்து அதுல ஒரு ஆளா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. செம்ம டைமிங் ஆஃப் த பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அக்ரஸிவ் காட்டுறனுங்கிற நேரத்தில் விளையாண்டுருவாரு, பட் அதுக்கு முன்னாடி டைமிங் பயங்கரமாக அவருக்கு இருக்கும். கைண்ட் ஆஃப் ருத்ராஜ் ஐக்வாட் மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ருத்ராஜ் ஐக்வாட் வித் நிஷாந்த் சிந்து ஓப்பனிங் இன் ஃபியூச்சர் செமையாக இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிஎஸ்கேவை ஒரு பக்கம் பார்க்கணும், அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்ட்டு. பட் வெயிட், சீரியஸ்லி ரொம்ப வெயிட் பண்ணுறேன். உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.